ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்தாபித்த நரசிம்மரிடம் ஸ்ரீ அக்ஷோப்பியரின் வேண்டுதல். கூட்டிலி க்ஷேத்திரம். சாலக்கிராம ரூபி நரசிம்மரின் முன் ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தர் நின்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். ஹே நரசிம்மா, சன்னியாசிகளுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்கின்ற வேண்டுதல்கள் ஏதும் இராது, இருக்கலாகாது என்கின்ற போதிலும் என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவாய். ஒன்றை விரும்புவது என்பது வேறு, மிக அவசியமானதை அடைவதற்காக வேண்டுவதென்பது வேறு. என்னுடையது வேண்டுதல் மட்டுமே என்பதை நீ அறிவாய். அதை நிச்சயம் நீ நிறைவேற்றியும் தருவாய் என்று பிரார்த்தித்து கொண்டு சிறிது தூரம் சென்று ஆலமரத்தின் அடியில் தியானத்தில் அமர்ந்தார் ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தர். அவர் தியானத்தில் திளைக்கட்டும். அதற்குள் அவரை பற்றிய நினைவுகளில் நாம் மூழ்குவோம். டீக்காச்சாரியார் என புகழப்படும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் குருதான் ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் ஸ்ரீ ஜெயதீர்த்தரை பற்றி நிறையவே கண்டோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஸ்ரீ ஜெயதீர்த்தரை வழங்கியவர் ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தர். ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பிரதான சிஷ்யர்களான ஸ்ரீ பத்மநாப, ஸ்ரீ நரஹரி, ஸ்ரீ மாதவ, ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தர் எனும் நால்வரின் ஒருவரான ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தரின் ஞான பலத்தை போல மனோபலமும் போற்றப்படத்தக்கதாய் விளங்கியது. ஸ்ரீ மூலராமரை பெற்று தந்த நரஹரி தீர்த்தரை போல் ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தரும் சாஸ்திர புலமையோடு வீரத்திலும் தனிச்சிறப்புடன் விளங்கினார். ஸ்ரீ அக்ஷோப்பிய தீர்த்தரின் பூர்வாசிரம பெயர் கோவிந்த சாஸ்திரி என்பது. கோவிந்த சாஸ்திரியின் தந்தை கேசவ பட்டர் சாளுக்கிய அரசின் நிர்வாகிகளில் ஒருவராக திகழ்ந்தார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவோர்களை ஜமகண்டி ராஜ்யத்தின் நிர்வாகிகளாக சாளுக்கிய அரசன் நியமித்ததால் கேசவ பட்டரும் அவ்வகையில் ராஜ்ய பரிபாலனத்திற்கு துணையாயிருந்தார். பதாமியை ஆண்ட சாளுக்கியனிடமே தன் மகனையும் பணியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கில் கோவிந்த சாஸ்திரிக்கு சாஸ்திரங்களோடு நிர்வாக நுணுக்கங்களை எல்லாம் இளம் பிராயத்தில் இருந்தே கற்றுத்தந்தார் கேசவ பட்டர். ஆனால் கோவிந்த சாஸ்திரி வளர வளர அவருள் ஆன்மீக நாட்டம் வளர்ந்தது, வைராக்கியம் வளர்ந்தது, தத்துவ ஞானம் வளர்ந்தது. தந்தை எதற்காக பாடுபட்டாரோ அதற்கு மாறாக இறை நாட்டமே அவரிடம் மேலோங்கியது. இத்துணைக்கும் நல்ல உடற்கட்டோடும் வீரத்தோடும் மிடுக்கோடும் காணப்பட்ட கோவிந்த சாஸ்திரிகளின் உள்ளம் மட்டும் பஞ்சினும் மிருதுவாக மாறிக்கொண்டிருந்தது. கேசவ பட்டருக்கும் வயதானதால் தன் மகனை தனது பதவியில் அமர்த்த ஆசைப்பட்டு அதற்கான ஒப்புதலையும் நிர்வாகத்திடம் பெற்றிருந்த போதிலும் கோவிந்த சாஸ்திரி அதற்கு இசையவில்லை. அவரது மனம் வேதாந்த சாம்ராஜ்யத்திலேயே ஆழ்ந்தது. யாரிடம் சென்றால் மனம் சாந்தமடையும் என்று சிந்தித்த போது அப்போது ஸ்ரீ மத்வாச்சாரியார் வெகுவாக எல்லா பண்டிதர்களாலும் புகழப்படுபவராகவும் வாதம் செய்வோரை வெல்பவராகவும் விளங்குவதை அறிந்து அவரை காண வேண்டும் என்கின்ற ஆவல் மனத்தில் எழ உடனேயே உடுப்பியை நோக்கி பயணப்பட்டார் கோவிந்த சாஸ்திரிகள். உடுப்பியிலே ஸ்ரீ மத்வரை கண்டு ஞான ஒளி வீசும் அவதார புருஷரை கண்டு வணங்கி அவருடனேயே நாட்களை கழிக்கலானார். கோவிந்த சாஸ்திரியின் தீக்ஷண்யத்தை கண்ட மத்வர் சாஸ்திரியின் வாழ்வில் எத்தனையோ ஏற்ற இறுக்கங்கள் மன இறுக்கங்கள் இருந்த போதிலும் மனதாலும் உடலாலும் நிலை தடுமாறாத அக்ஷோபிய நிலையில் அக்ஷோபிய தன்மையில் இருப்பதை கண்ட ஸ்ரீ மத்வர் கோவிந்த சாஸ்திரியை தனது சீடனாக ஏற்று அக்ஷோபிய தீர்த்தர் என்னும் சந்நியாச நாமத்தை தந்தார். நியாய வேதாந்த வியாக்கரண மீமாம்சைகளில் சிறந்து விளங்கிய அக்ஷோபிய தீர்த்தர் தனது எண்ணங்களுக்கு ஏற்ப ஜகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருக்கு சீடராக ஆனதை எண்ணி எண்ணி பகவான் ஸ்ரீஹரிக்கு நன்றி கூறி தனது சஞ்சாரத்தை தொடர்ந்தார். பின்னர் ஒரு சமயம் கூட்டிலி தீரத்தில் ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்தாபித்த ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி வேண்டி தனது இன்னொரு எண்ணம் நிறைவேற வேண்டி ஆலமரத்தடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த தியானம் கலையும் நிலையில் அந்த மரத்தின் மீதி இருந்த வானரம் ஒன்று ஸ்ரீ அக்ஷோபியரின் மடியில் விழுமாறு இரண்டு சாலக்கிராமங்களை போட்டது. அதாவது ஸ்ரீ அக்ஷோபியர் தியானம் கலைவதற்கும் அந்த வானரம் சாலக்கிராமங்களை போடுவதற்கும் சரியாயிருந்தது. இன்னும் சொல்ல போனால் சாலக்கிராமங்கள் விழுந்ததால் அக்ஷோபியருக்கு தியானம் கலையவில்லை.
சுவாமிகள் தியானம் களையும் வரை காத்திருந்து அந்த வானரம் போட்டது என்பதுதான் உண்மை. சின்னஞ்சிறியதாய் இரண்டு சால கிராமங்கள் மடியில் விழுந்ததும் மேலே பார்த்தபோது அந்த வானரம் போட்டது நான்தான் என்பதை போல கையசைத்தது. தாம் ஸ்ரீ நரசிம்மரை வேண்டிய வேண்டுதலுக்காக அது தொடர்பாகவே அந்த ஸ்ரீஹரி ஸ்ரீ முக்கிய பிராணர் மூலம் இதை போன்று நிகழ்த்தியுள்ளதாக ஸ்ரீ அக்ஷோபியர் யூகித்தார். ஸ்ரீ மத்வரை வேண்டியதால் அவரின் பூர்வ அவதாரம் மூலம் ஸ்ரீஹரி இப்படி நிகழ்த்தியதாக ஸ்ரீ அக்ஷோபியர் நினைத்து கொண்டார். வானரம் தந்த சால கிராமங்களுடன் மீண்டும் ஸ்ரீ சிந்தாமணி நரசிம்மரை தரிசித்து கொண்டு அன்றைய நித்திய கர்மானுஷ்டானங்களை கவனித்தார். அன்றிரவே ஸ்ரீ அக்ஷோபியரின் கனவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தோன்றினார். அக்ஷோபியரே, நான் அளித்துள்ள சால கிராமங்களில் ஒன்றினை மட்டும் ஸ்ரீமடத்திற்காக வைத்துக் கொள்ளும். இன்னொன்று அந்த இன்னொன்றின் மூலம்தான் உம் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்றதும் கனவு கலைந்தது. அக்ஷோபிய தீர்த்திற்கு அப்படி என்ன வேண்டுதல் இருந்தது? மற்றவரின் தேவைகளுக்காக மற்றவர்கள் அவரிடம் கேட்ட கோரிக்கைகளுக்காக அல்லாமல் அவருக்காகவே ஒரு வேண்டுதலை ஸ்ரீ நரசிம்மரின் முன் வைத்தார் ஸ்ரீ அக்ஷோபியர். நாமக்கல் சம்பவத்திலும் சரி, அகோபிலம் சம்பவத்திலும் சரி, ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு புரிந்த அருள் நாம் எல்லாம் அறிந்ததுதானே. இந்த கூட்டலியிலும் வானர உருவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூலமே ஸ்ரீ நரசிம்மர் இதையும் நிகழ்த்தியுள்ளார் எனலாம். அக்ஷோபியருக்கு மட்டுமல்லாது அவரின் மூலம் இன்னொருவருக்கும் அனுக்கிரகம் கிடைத்து அந்த அனுக்கிரகத்தினால் ஸ்ரீ அக்ஷோபியரின் எண்ணத்தை நிறைவேற்றி வைத்து என்ன புரியவில்லையா? விடுக்கதை போல் இருக்கிறதா? அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லுங்கள், விடை கிடைக்கும்.